பேர் மாதிரி சொல்லியிருந்தீங்க, லகரம் நேயர்களானே, லகரம் டிவி நேயர். லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடத்தினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்பது திராவிடத்திற்கு மாற்றாக தேவைப்படக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் கூட சீமான் செய்யக்கூடிய தமிழ் தேசியம் என்பது சாகுல மீது, மணிவண்ணன், புதுக்கோட்டை சுபம், முத்துக்குமார், ஐயநாதன் போன்றவர்கள் மூத்தவர்கள்லாம் இருந்தபொழுது பேசிய சீமான் திராவிடம் பேசியது வேறு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு சாதிகளுக்குள்ள மோதலை உண்டாக்குறது மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது 50 ஆண்டுகளாக இந்த ஊரில் திராவிட கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்க தான். திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேறு இல்லை. இவர் ஒரு புது விளக்கத்தை கொண்டு வரார். என்ன திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர்கள் தவிர்த்து மீதி இருக்கிறவர்கள்ட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பெரியார் காலத்திலேருந்து திராவிட கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிடம் என்று பெயர் வைத்தாலும் கூட அது தமிழ் தேசியம்தான். இவர் சொல்லுகிற தமிழ் தேசியம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. எதன் அடிப்படையில் தமிழர்களை இவர் தமிழை அடையாளம் பண்ணுறார்? தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ் பேசுகிற அத்தனை பேரும் தமிழர்களா? அல்லது இவர் சொல்கிற மாதிரி தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? அப்படி பார்த்தோம்னா நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்த இப்போ தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் நீ தமிழர்கள் இல்லைன்னு சொன்னால், முதல்ல அவர் ஒய்ஃபே அவர் சொல்லணும், அவர் ஒய்ஃபே தமிழர் கிடையாது, அவங்க தாய்மொழி தெலுங்காக கொண்டவர்கள். ஆக தமிழர்கள் காளிமுத்து மகளை தான் கல்யாணம் பண்ணேன், காளிமுத்து வந்து முக்குளத்தூர், காளிமுத்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு 2 மனைவி, அதில் 1 மனைவி தேவர் இனத்தை சார்ந்தவர், 1 மனைவி தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர். ஆகையினால அப்போ தெலுங்குன்னா அதே தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம தமிழன், தமிழ் இனம், தமிழ் மொழின்னா என்ன அளவுகள் வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ் மொழி பேசுகிறோம் தமிழனா, இல்லை பிறப்போ தாய்மொழி மட்டும் பேசுகிறோம் தமிழனா? இல்லை அதற்கான புது விளக்கங்களை எப்படி கொடுக்குறாருன்னா, பள்ளத்தில் இருக்கிறவங்க மேட்டில் இருக்காங்க அப்படின்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாரா? அது வந்து அதுக்கான புதிய ஆய்வுகள் ஏதாவது இருக்குதா, இல்லை இவராக ஏதாவது சொல்கிறாரு? இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன், சமூக ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு தானே பெரியார் சொல்கிறாரு, அதே தானே அண்ணாவும் சொன்னார், அதே தான் திராவிட கட்சிகள்லாம் சொல்லுது, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற? அதில் உங்களுடைய பங்கு என்ன? ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுனா பெரியார் சொல்கிறாரு, அண்ணா சொல்கிறாரு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டெவலப் ஆகிருக்கு, எல்லா சமுதாயத்திலும் ஒன்றா இருக்காங்கன்னா காரணம் பெரியார் ஒன்றிய உதவி, பெரியார் போட்ட விதையை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. நீங்க அதில் புதுசாக என்னத்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் தமிழ் பொறுத்தவன் தான் நீ சொன்னா, தமிழ்நாடுகளுடைய தெலுங்கர்களை நீ ஒதுக்குற மாதிரி ஆகுது இல்லை, அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் எப்படி வந்த கட்சி நான் சொல்றேன் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதுமா எல்லா பக்கத்துலையும் எல்லா மொழி பேசுறவங்களும் ஊடுருவி தானே இருக்காங்க? ஆமா எல்லாரும் இருக்காங்க. அதான் அவங்கள போய் என்ன விரட்டும், அதை எப்படி நீங்க, நான் என்ன சொல்றேன், இந்த டெபினிஷனுக்குள்ள அடங்காது. தமிழனுங்கிற ஒரு வரையறையை நீ வகுக்கும் பொழுது அதுல நீங்க அடிபட்டு போயிருவீங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தவன் தமிழன் கொண்டு வருவியா, இல்லை தாய்மொழி பேசுறவன் தமிழன், எந்த வழியில் நீ கொண்டு வருவீங்க? அப்போ இஸ்லாமியர்களாம் இருக்காங்க, அவங்க வந்து பிற மதத்தால் இஸ்லாமியர்கள், ஆனால் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ் பேசுகிற இஸ்லாமியர் இருக்காங்க, இஸ்லாமியர், அவங்க எந்த கணக்கில் சார் பண்ணி? சரி கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து மதம் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் அவர்கள் தமிழகத்தில் பிறந்து அவங்க என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்க? தமிழ் தர பேசுகிறாங்க, அவங்க எந்த கணக்கில் கொண்டு வருவீங்க நீங்கள்? ஒரு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் முக்குளத்தூர்னா நான் கல்லர்னு சொல்கிறேன், முடிஞ்சு போச்சு. அதோட கல்லரில் சப் கேஸ் இருக்குது, என்ன பட்ட பேர் இருக்காமல் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அது மாதிரி நீ என்ன இலக்கணத்தை தமிழர்னா என்னத்தை கொடுப்ப? நீ இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களையும் சிறுபான்மையர்களையும் தெலுங்கு பேசுகிறவர்களையும் பிரித்து விட்டு நீ தமிழன் மட்டும் பார்த்தா உங்கள்கிட்ட எத்தனை பேர் தேர்வான்? நீ அதை வைத்து கொண்டு எப்படி ஒரு இயக்கத்தை நடத்த முடியும்? அதை வச்சு எப்படி நீ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீ ஆள முடியும்? அதனால் சினிமான்னு சொல்கிறதெல்லாம் சினிமா கதை, நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் தவிர நடைமுறைக்கு ஆகாது. இப்போ நாம் தமிழ கட்சியை பொறுத்த மட்டும் இப்போ தொடர்ந்து இப்போ இடையில ஒரு ஆடியோ ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசுறு காளியம்மால ஆமாம் தூக்கிட்டேன்னா எனக்கு நிம்மதி இருக்கும். அதே போல் நத்தம் சிவசங்கரன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான், அவனையும் தூக்கிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன்.
அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி திலீபன் போயிருக்காரு, கல்யாண சுந்தரம் போயிருக்காரு, ராஜீவ்காந்தி போயிருக்காரு, மதுரையில் வெற்றிக்குமரன் போயிருக்காரு. ஏன்னா எனக்கு இது ஏன் தெரியும்னா, நானும் நாம் தமிழக கட்சியில் மன்னச்சலூர் ஒன்றிய செயலராக இருந்திருக்கேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரையா இரண்டாம் கட்டத்தில் அடுத்த யாராவது வந்தாங்கன்னா அவங்க தலையை கிள்ளி போடுறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடை வந்து சீமான் எடுக்கிறதுக்கான காரணம், அதுக்கு காரணம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து சீமான் உங்களுக்கு தெரியும், சீமானை பொறுத்தவரையில் நான் பார்க்குற கோணம் என்னவென்றால், அரசியல் ரீதியாக அவர் வந்துவிட்டாலும் அடிப்படையில் ஒரு திரைப்பட இயக்குனர் நடிகர். ஒரு படத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ஹீரோனா, முதல்ல டைரக்டர் தான், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் இயக்குறாரு. அதுக்கு ஹீரோ யாராக இருந்தாலும் அந்த ஹீரோ இயக்குறது யார், இயக்குனர் தான், இயக்குனர் தான். அந்த வகையில் சீமான் என்பவர் ஒரு சிறந்த இயக்குனராக, அதாவது படம் ஓடிச்சு ஓடல, ஒரு இயக்குனர். அவர் இந்த நாம் தமிழர்கள் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளருங்கிறது பதவியாக இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியினுடைய இயக்குனராக அவர் இருக்கார். அது என்ன தாண்டி யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் அந்த கட்சி சோழனாக இருக்கணும். எனக்கு கீழே இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னை போல் பேசுவதோ இல்லை என்னை போன்ற இடத்துக்கு வர முயற்சி செய்வதோ, தங்களை ஒரு தலைவராக சிருஷ்டித்துக் கொள்வதோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் எடுக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படின்னா, தனித்து நிற்கிறோன்னு ஒரு லீடு எடுக்கிறார். தனித்து நிற்பது எதற்காகன்னா, ரெண்டு ஊர்களில் ஒரு ரெண்டு மாங்க அடிக்கிறார். தனியாக நிற்கிறேன்னு சொல்லி ஒரு திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிக்கிட்ட திரைமறைவில் பேசி அதுக்கு ஒரு தொகையை வாங்கிக்கிறார். வெளியே தனியாக நிற்கிறேங்கிறாரு, சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இருக்கார். அப்போ என்ன ஆகும், அவரோடு இருக்கிற கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி இவர்கள் போன்றவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நாம் எந்த காலத்துலையும் தனியாக ஜெயிக்க முடியாது, 8 சதவீதத்தை வச்சுக்கிட்டு எந்த காலத்துலையும் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது. அதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவரோட இருந்தால் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறார், இவர்கள் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவருக்கு தேவை காசு துட்டு மணி மணி தான். அதை தடவர்களை வைத்துக்கொண்டு பின்னால் வந்து பணத்தை வாங்கிட்டு முன்னால் தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சார். இப்போ ஒரு ஸ்டாண்ட் அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார், விஜய் வந்தால் விஜயோட கூட்டி நிற்கிறேங்கிறாருன்னா, அதுக்கு காரணம் வந்து அது கொள்கை முடிவை மாற்றிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இவர்கிட்ட இருக்க பல பேர் அவர்கிட்ட ஒரு அச்சம் இருக்குது, அதனால நான் அவரோட போக போகிறேன், நீ முன்னால் போயிடாதேங்கிறதுக்காக ஒரு சமிக்க தொண்டர்கள் கொடுக்குறாரு. இங்கேருந்து போயிடுவாங்களோ அவங்க போயிடுவாங்களோ, ஒரு பயம் அவருக்கு, போடுறதுக்கு ஒரு அவருக்கு ஒரு பயம் இருக்குது, ஓடி போகிறவங்களோ ஓடி போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு யுத்தியாக அதை கையாள்றாரே தவிர, அவர் தனித்து போட்டிட்டு எந்த காலத்துலேயும் தமிழகத்தில் செய்ய முடியும். தனித்து போட்டிட்டா தான் அவருக்கு தேவையான, அது ஒரு டாக்டிக்ஸ், அதாவது போட்டிடுவது அவரை பொறுத்தவரை ஒரு வியாபார யுக்தி, அது வந்து ஆதாயமாக இருக்குது, அவருக்கு ஆதாரமாக இருக்குது. அவர் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருடைய செலவுகள் தனிப்பட்ட செலவுகள்லாம் எப்படி சமாளிக்கிறார் யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில் திறல் நிதியெல்லாம் வசூல் பண்ணினா ஒருத்தர் சாப்பிட முடியாது. இல்லை, வெளிநாடு திறல் நிதியெல்லாம் இப்போ நின்று போச்சுங்கிறதுனால தான் முன்னாடி எப்படி பேசினாருன்னா, மேதகுய தலைவர் பிரபாகரன் அவருடைய பற்றி பேசுவார், ஈழத்தை பற்றி பேசுவார், வெளிநாடு வாழ் தமிழர்கள் பற்றி பேசுவார். ஆனால் திறல் நிதிகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நின்று சுத்தமாக நின்று போச்சு. அதனால இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன எடுத்திருக்காருன்னா, அருந்ததியரை பற்றி பேசுறது, வெள்ளாளரை பற்றி இழிவாக பேசுறது, கிராம பகுதிக்கு போனால் சாதி பெருமையை பேசுறது, நகர்ப்புறத்துக்கு வந்தால் சாதியை ஒழிப்பண்டா அப்படிங்கிறது, இப்போ வந்து பாண்டியர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேசுகிறாரு. அப்போ திறல் நிதி நின்று போச்சுங்கிற ஒரு ஆதங்கத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த சாதியை எதை எடுக்கிறாரோ? இல்லை இல்லை, அது வந்துங்க அவருடைய, அதாவது நேரத்துக்கு நேரம், அதாவது போன மாதம் ஒன்று பேசுகிறாரு, நான் அவரை சொல்கிறேன், சீமானை கூர்ந்து கவனித்த வகையில் ஒரு சில விஷயங்களே அவரை நான் பாராட்டுறேன், நான் அவரை வந்து டோட்டலாக எதிர்க்கலை. ஆனால் பல விஷயங்களில் முரண்பாடுகள் நிறையா இருக்குது, ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக சீமானுடைய செயல்பாடுகள் இருக்குது, அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய வலைபலத்தில் நிறையா தம்பிகள் அன்று இன்றுன்னு போடுறாங்க. ஒரே ஒன்று வச்சுங்க, ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் இனிமேல் எந்த நடிகரும் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதே வாயால் என்ன சொல்கிறாரு, தம்பி விஜய் வரட்டும், அவர் வர்றது நல்லதாங்கிறார். கமலையும் போய் ஆதரவு. ஆமாம், அப்போ அது வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி அது வேற வாய், இது நாரவாய். ஆமாம், ஆக இது மாதிரி எல்லா விஷயங்களிலும் அவர் முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக இருக்கார். பிரபாகரனை பொறுத்த வரையில் இவர் சந்தித்து பேசுனது 3 நிமிடங்கள். இவர் ஆமகரி சுட்டது, போனது வந்தது, ஏகே 74 சாப்பிட்டது, 74
மன்னன் அவர் போய் சீமான் கூட போய் சுரங்க பாதைக்குள்ள நடந்து போயிட்டுறாரு. அங்க இலங்கையில உள்ளவன் குண்டு போட்டுட்டு இருக்கான், மக்களை காப்பாத்தணும்னு நினைப்பாரா? சீமான் கூட கொகைக்குள்ள லைட்டு எல்லாமே கதாதான். அவர் ஒரு டைரக்டர், ஒரு நல்ல கதாசிரியர், கதாசனம்னு அந்த கதையெல்லாம் சொல்றாரு. அவர் அப்படின்னா பெரிய டைரக்டர் இருப்பாரு. ஏன் படங்கள்லாம் ஓடல? அரசியல்ல ஓடுது, அரசியல்ல ஓடல, எங்க ஓடுது? அவரையும் நம்பி இருக்கிற அவர்கிட்ட எத்தனை இருக்கவா வாக்கு சதவீதம்? கிட்டத்தட்ட 30-35 லட்சம் ஓட்டு வந்து விழுந்துருச்சு. ஓட்டு விழுந்துருக்குங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டோட அரசியலை பாருங்க. கடந்த 60 ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லுகிற 14% தமிழ்நாட்டில் கான்ஸ்டன்டா இருந்துட்டு இருக்கு இருக்குது. இப்போ மொத்தம் வந்து ஓட்டுல 30% ஓட்டு திமுக, இப்படி வச்சுங்க, 30% அதிமுக, 1-2% வித்தியாசம். 30% பேர் ஓட்டு போறது இல்லை, ஏன்னா போலிங்க 70-75%. ஆனா இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வேண்டாம், மூன்றாவது ஒரு இயக்கம் வேண்டும் என்று விரும்புகிற வாக்கு 14% தொடர்ந்து இருக்கு. அப்படிதான் விஜயகாந்த் 8%. விஜயகாந்த் அந்த முயற்சியில முதல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த மூப்பனார் 2 தடவை தலைவர் இருக்கும்போது தனித்து போட்டிக்கிட்டார். தனித்து போட்டிட்டாங்க. அந்த 14% வாக்குங்கிறது இன்னைக்கு இருக்கு. அப்புறம் அவர் கூட்டணி வச்சு காங்கிரஸ் திருப்பி திராவிட கட்சியோட கலந்து தோல்ல எரிச்சுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி விஜயகாந்த் ஒரு ரோல் எடுத்தார், அவருக்கு அதே 8-10%. அப்போ அவர் கூட்டணி வச்சுட்டார். ஆக இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லுகிற வாக்கு 14% இருக்கு. அப்படி பார்த்தா சீமான் இருக்குது 9-8% தான் இருக்கு. அப்படி பார்த்தா அந்த 14 அவர் வாங்க முடியும். 9% ஓட்டு உடனடியாக கிடைக்கல. அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் 1% தான் வாங்கினாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகுதான் 1, 2, 3, 4 ஆர்கி நகர் தேர்தல் வந்திருக்கு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இருந்த காலத்து, ஜெயலலிதாவும் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் 8% ஓட்டு வாங்கலையே. இல்லை, எப்போதுமே சொல்றேனே 14% வாக்கு இருக்கு, அவர் 14 வரைக்கும் வரலாம். ஏன்னா அது மக்கள் அப்படி இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய மக்கள். இப்போல நான் சொல்றது 40-50 வருட அரசியல சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். தனியா நின்று எல்லாரும் தண்ணி குடிச்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் வேலையாகல. திமுக தனியா நின்று ஜெயிக்க முடியுமா நான் கேட்கறேன்? அதிமுக ஜெயிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் கூட்டணி போற வர கம்யூனிஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்க? தொகுதிக்கு 2000 ஓட்டுடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் எந்த காலத்துலயும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வர முடியாது. ஏன் வச்சிருக்காங்கன்னா தொகுதிக்கு 2000-4000 ஓட்டு விழுவோம் அப்படிங்கிற கணக்கு தான் எல்லாத்தையும் இழுத்து கொடுத்து கூட்டணி பண்றாங்க. இவனும் இவனும் மாறி மாறி ரெண்டு கட்சியும் பண்றாங்க. அதேத்த 14% என்பது இரண்டு கட்சியும் வேண்டாம். நீ கவனிச்சு பாருங்க, 14 கட்சி கூட்டி பிஜேபி எல்லாம் கூட்டி பாருங்க, அந்த 14 வந்துடும். 14 அது இப்ப நேரத்தில் 50 இடங்க தமிழகத்துல இருக்குது. அந்த கருத்தை வலுப்படுத்துற அளவுக்கு ஆள் வரல. ரெண்டு கட்சி வேணாம்னு சொல்ற துணிச்சல தைரியமா யாருக்கும் இல்லை. எல்லாம் பேசிட்டு திருப்பி அந்த கட்சியோட கூட்டணி வச்சு கட்சியோட போறாங்க. அதனால அந்த 14% வரை கான்ஸ்டன்டா இருக்கான். இது ரெண்டு கட்சி வேணாங்கிறத உறுதியோட தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கிறாரு. அதனால 14% வச்சுக்கிட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி என்பது நடப்பதற்கான சாத்திய கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க விஜய் கட்சிக்கு போயிடுவாங்களா, ஒரு ஐயப்பாட்டில் தம்பி வருவார் போவார்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சீமான் வந்து இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தேவை. அதாவது அது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், விளக்கம்பத்தை அடித்து தோசையை ஊற்றுறதை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட முடியாது. ஆனால் சீமான் வந்து என்னென்னா அவருடைய கட்சியில் இருக்க பெண்களையும் வாடி போடி அப்படிங்கிறாரு. அப்புறம் அங்கே கட்சியில் உள்ளவங்களையும் வாடா போடா அப்படிங்கிறாரு. ஒரு எப்படி ஒரு ஒரு வன்மமாக பேசுகிறாரு. ஒரு மரியாதை நிமித்தம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தம்பி வாங்கன்னு சொன்னால் வாங்கங்கிறான், வாடான்னு சொன்னால் போடாங்கிறான். எல்லாத்தையுமே மோத்தாங்க அம்மா. இல்லை, இதை கூட ஐயர் மட்டை. இல்லை, இதையும் நான் சொல்கிறேன். இது வந்து அநாகரிகமாக தெரியலையே. இல்லை, இது வந்து அவருடைய இயல்புன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது நான் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணம் எப்படி இருக்கணும்னா, இப்போ மேல்நாடுகளை எடுத்துக்கொண்டீர்களானால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சித்தாந்தம் கிடையாது. ஒருவனுக்கு பல மனைவி, ஒருத்திக்கு பல கணவன். மேல்நாடுகளில் மலைநாடுகளில் மேல்நாடுகளில் இங்கே அங்கே வந்து கணக்கு கிடையாது. லண்டன் போன்ற நாடுகளில் அப்படிதான் பல வெளிநாடுகளில் நம்ம நாடை போல ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சித்தாந்தம் போல ஒருத்திக்கு ரெண்டு பேர்
இஞ்சி போனால் சொல்கிறப்ப ரெண்டு பேரும் மனைவி கட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தலைவர் கலைஞர் மாதிரி. அது மாதிரிலாம் வெளிநாட்டில் கிடையாது. ஒருத்திக்கு 4 புருஷன், ஒருத்தனுக்கு 4-5 புருஷன். அதை ஆங்கிலத்தில் அழகான பழமொழியில் சொல்லுவாங்க, யுவர் சில்ட்ரன். ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ஒரு கணவனும் மனைவியும், யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். உன்னுடைய குழந்தையும் என்னுடைய குழந்தையும் நம்முடைய குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், இது மேல்நாட்டு கலாச்சாரம். ஆனால் அப்படிப்பட்ட மேல்நாட்டில் ஒருவன் அரசியல் பதவிக்கு வந்து விட்டால், ஒரு கவர்னராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ ஒரு செனட் மெம்பராகவோ எப்படி வந்தாலும், அந்த நாட்டிலே அவன் வேறு ஒரு பெண்ணை பேசினாலோ தொட்டாலோ தொடர்பு கொண்டாலோ அவனை பதவியிலிருந்து நீக்கி விடுவார்கள் அந்த நாட்டு மக்கள். தெரிஞ்சுங்க, தனி மனித வாழ்க்கையில நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அந்த மேல் நாடுகளே பொது வாழ்க்கை வந்த பிறகு அவன் உத்தமனாக இருக்க வேண்டும் என்பது மேல் நாட்டுடைய சட்டம், அது எழுதப்படாத சட்டம். அப்ப நீங்க சொல்றது வந்து சீமான் வந்து இயக்குனரா இருக்கும் போது விஜயலட்சுமி கூடயோ வேற யாரு கூடயோ எப்படி இருந்தாலும் பிரச்சனை, அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. பொது அரசியல் வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஒழுக்கமா இருக்கணுங்கிறத தாண்டி அது வந்து வெளியில எப்படி வருது? இப்ப சாட்டை துறைமுருகன் கூட பேசுற ஆடியோ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை அந்த சாட்டை துறைமுருகன்ங்கிற நம்பர் அப்படியே வச்சிருக்காங்க, அது வெளியில வருது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வீடியோ வெளியே வரதான் விட்டுருங்க, அரசியல் அதெல்லாம் கொடுக்கறது உண்டு, அதில் வந்து ஒருத்தர் வீடியோ ஒருத்தர் அதெல்லாம் விட்டுருங்க, பேசாத ஒன்றும் வீடியோவில் வரல. நான் பேசுவதும் இந்த விஜயலட்சுமிங்கிற பொண்ணு வெளிப்படையாக டிவியில் தோன்றி அது பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, டேய் சீமா உன்னை செருப்பால அப்படியெல்லாம் பேசி என்ன ஒரு பெண். அதுக்கப்புறம் மாமாங்குது, எங்களை அப்புறம் மாமாங்குது, அது வேற விஷயம். அது மாசம் 50,000 தரேன், பல விதமான டீலிங் நடக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா தமிழ்நாட்டில் நடக்குது, அதை ஊடகங்கள் காமிக்கிறாங்க. அதை வந்து இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி என்ன வந்து இது பண்றாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து வெளிப்படையா இல்லாமல் இந்த விஷயங்கள் வெளியே தான் சேரும். இவரும் தொடர்பு இல்லைன்னு நான் அவர் மறுக்கல. அதுக்கு தூது போனவர்களும் அந்த வீடியோவும் வெளியிடுறான், வெளியிடுறான். அப்ப அந்த அம்மாவுக்கு பணம் தர்றேங்கிறான், அது வேற விஷயம். நான் சொல்ல ஒரு விஷயங்கள், பொது வாழ்க்கை வந்து விட்ட பிறகு அவர் நினைக்கிறது என்ன நினைக்கிறாரு. இப்போ ஒரு கட்சியில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் மரியாதை எல்லாம் பேசுறாருன்னா, ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அதுக்கு ஒரு பூனாமணம்லாம் பேசுகிறாரு, அந்த வீடியோ வந்துருக்குது. என்னங்க நீங்கள் அவரை ஏன் கேண்டிடேட் போகிறேன், ஏய் நான் நீ யாரை கேண்டிடேட் பண்ணி இருக்கிற வேலை சொல்றியாடா, வேலை சொல்றியா அப்படின்னு தொண்டரை கேட்குறாரு. அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இவர் செந்தமிழன் இல்லையார், செந்தமிழர் சொல்கிறாரு. நான் செந்தமிழ் சொல்கிறது கெட்ட வார்த்தை சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கான், ஏற்றுக்காதவங்க போகிறான், அதை பற்றி இல்லை. அது போன்ற அந்த நாகரிகமான வார்த்தைகளும் அதுக்கு பேசாமல் அவர் வந்து இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திருமணம் பண்ணினார், என்னுடைய மனைவி கிடையாது துணைவியார் அப்படின்ட்டு பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டா அந்த அளவுக்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் அது ஒரு விமர்சனமாக எடுக்கும். இல்லை இல்லை, அது செய்யலாம். அவர் விஜயலட்சுமி நானும் காதலிச்சது உண்மைதான், மதுரையில் இருந்தது உண்மைதான், அங்கே இருந்தது உண்மைதான், நாங்கள் ஒன்றா இருந்தோம் தான், அவளுடைய நடவடிக்கைகள் சிலது பிடிக்கல, அதனால நான் ஒதுக்கிட்டேன்னு அப்படி சொல்லிட்டா கூட தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்கல்ல. மாசம் மாசம் 50,000 பணமும் கொடுக்குறாரு, பஞ்சாயத்து பண்றாரு. அப்ப நம்ம ஒரு கட்சியோட தலைவராயிட்டோம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இல்லை, அதுதான் அது நான் என்ன சொல்றேன், அவர் ஏற்றுக்கொண்டு அந்த 2வது மனையை கூட வைத்துக்கொண்டு, அது ஒன்றும் அரசியல்லையோ அரசியல் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், மக்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தி இல்லை, செய்தி இல்லை. அதை அவர் விஜயலட்சுமி 2வது மனைவியை கூட திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தலாம், பண்ணியிருந்தா கூட செய்யலாம். அதை வந்து நாம சொல்ல முடியாது, அவர் தானே முடிவு எடுக்கணும். சரி, மாசம் மாசம் 50,000 கொடுக்கறதுக்கு ஒரே செட்டில்மெண்ட் பண்ணலாம், அது அவர்கிட்ட இருக்கு கொடுக்குறாரு, நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல, முடியாது. நீங்க ஏன் 50,000 கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அதனால அவர் அப்படி ஒரு வழியில போறாரு, அதை பணம் கொடுத்து அதை சரி கட்டுன்னு நினைக்கிறாரு, அது கட்ட மாட்டேங்குது. அந்த அம்மா திருப்பி நான் பேசுது, என்ன பணம் கொடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறீங்களா பேசுறேன். அது இன்றைக்கும் வந்து முடிவில்லாத ஒரு இதாக போயிருக்கு. நீங்க சொல்றது முடிவு, அதுக்கு ஒரு தாலியை கட்டி 2வது முண்டாடி மேட்டர் ஓவர் முடிஞ்சு போச்சு, கதவு அடைச்சது மாதிரி. உங்களுக்கு தெரியாதுல்ல, நித்யானந்தா வந்து நித்யானந்தாவுக்கு ரஞ்சிதாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, வரும் பொழுது அந்த நித்யானந்தாவும் மறு டிவி சன் டிவிலாம் வந்துருக்கு, நீங்க மிகப்பெரிய விவாத பொருளாக அது ஆச்சு. அப்போ என்ன ஆச்சு, ரஞ்சிதாவுக்கும் எல்லாரும் வந்து ரஞ்சிதா ஏதாவது பேட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. நித்யானந்தா வந்து இளம் வயசுல 32 வயசு பிள்ளாரைய கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு இன்னைக்கு ஒரு தனி தீவிர வாங்குற அளவுக்கு தயாராக, அவர் நீட்டா ஒரே வார்த்தை நான் சுருக்கமா சொல்றேன்,
அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, நன்றிதா தங்கவா, பணம் காசு காசை பத்தின செஞ்சா என் கூட எல்லாமே நீதான் எல்லாம் வேலை முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் அதை பத்தின விமர்சனம் இல்ல, க்ளோஸ். எவனவன் எல்லாம் என்னென்னலாம் பேச்சு கொண்டு இருந்தானோ, டிவி வெளியிட்டவன் ஆடியோ வெளியிட்டு அத்தனை பேரும் பேச்சே இப்ப இல்லையே. அவர் எனக்கு தீட்சை கொடுத்துட்டா, நான் சிசி ஆயிட்டேன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் கைலாசால இருக்காரு, ரஞ்சிதா கூட இருக்கு. அவர் தான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவர் புத்திசாலி. மேட்ரு முடிஞ்சு போச்சுல்ல, என்னமே நீங்கள் நானும் ரஞ்சிதான்னு பேசணும்னா எப்பா வேலையை பாருப்பாது, என் கூட இருக்குன்றவாரு. இதுதானே மேட்ரு. இதை வந்து இதை பற்றி விஜயலட்சுமிச்சு முடிவு இருக்க அப்படியே சீமான தவிர நீங்களும் நானும் அல்ல கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து அதாவது திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, இந்த கட்சியிலேருந்து போனால் அந்த கட்சிக்கு போகிறாங்க. இப்போ தமிழ் தேசிய கட்சிக்குன்னு ஒரு வடிகால் கட்சி இல்லை. இப்போ தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிறவங்க ஒன்று பிஜேபிக்கு போகிறாங்க, பெரும்பாலும் பிஜேபிக்கு தான் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அதிமுகவுக்கு போகிறாங்க. இப்போ தாவேக்கா விஜய் கட்சிக்கு போகிறாங்க. இப்போ வெற்றிக்குமரனுங்கிறவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்க போகிறதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. காளியம்மாளும் அந்த கட்சிக்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை நம்பி போகிறவங்க பல பேரோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இறுதியாக ரெண்டு நிமிடத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சி இனிமேல் எப்படி போனால் அந்த கட்சி நிலைத்து நிற்கும்? நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டுமானால், என்னோட கருத்து, ஒரு அரசியல் பார்வையாளராக அரசியல் ஒரு 40 வருடம் அரசியல் அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஒரு தெளிவான கொள்கையை வகுத்து கொண்டு, அதாவது கூட்டணி வச்சா மட்டும் அவர் ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை கூட்டணி சேர்த்துக்கிறதுனால சிறுபான்மையோட ஓட்டுகள் அவருக்கு அந்த கூட்டணி கிடைக்காம போயிடும், கிடைக்காம போயிடும். ஏன்னா இவர் மற்றவங்களாம் தமிழன் இல்லைன்னு சொல்றாரு. எல்லா சாதியுமே வந்து எல்லா ஜாதிகளுக்குள்ளாரையும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு, தேவையில்லாம அவர் ஒரு பாண்டியர்களா பல்லர்கள் பாண்டியர்களா தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் அவர் பேசுறாரு. நான் பழம்பெருமை பேசுற என்ன ஆதாயம், இப்ப நானே இருக்கேன். ஆண்டா பரம்பரை பேண்டா பரம்பரை இதெல்லாம் எதுக்கு பேசி இன்னைக்கு மனுஷனா இருக்கும். இன்றைய நவீன காலகட்டத்தில் அது வந்து இன்றைக்கு வந்து ஜாதிகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜாதிகள் இருக்கு, ஜாதிய வேற்றுமைகள் ரொம்ப குறைஞ்சிட்டு, ஜாதிய ஏற்றத்தாழ்வு குறைந்துட்டு வருது. இதெல்லாம் 50 ஆண்டு காலமா தமிழகத்துல முன்னேறிட்டு வருது. இன்னைக்கு வந்து இன்னும் இப்ப மகாகவி பாரதியார் என்னுடைய பாட்டுடைய தலைவன் பாரதி வந்து ரொம்ப அழகா சொன்னார், 4ஆம் தலைமுறையில் நாவிதனும் சித்தப்பா ஆவான். இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே பாரதியார் பாடிட்டு போயிருக்கார். இது நடக்குதா இல்லையாப்பா? 4ஆம் தலைமுறையில் நாவிதனும் சித்தப்பா ஆவான். அதனால இப்ப ஜாதி இதெல்லாம் இப்ப பேசுறது வேஸ்ட். ஜாதி பெருமை பேசுவதோ ஜாதி அடையாளத்தை முன்னிறுத்துவதோ அதெல்லாம் யாரும் விரும்புறது இல்லை. ஏன்னா எல்லாரும் கலப்பு திருமணங்கள்லாம் இப்போ கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஜாதியை பற்றி பெருமைகள், ஜாதி பெருமைங்கிறத தாண்டி வன்மங்கள் அதிகமாக வன்மம். அது எதுக்கு வன்மத்தை விதைக்கிறாங்கன்னா, இந்த ஜாதிய வாக்குகளை பெறுவதற்காக விதைக்கப்படுவது தான். எந்த தலைவரும் பாருங்க, நானும் பசுமன் மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிருந்தேன். நான் சொன்னது தேவர் தேசிய தலைவர் அப்படிங்கிறதா என்னுடைய கான்செப்ட். நான் வந்து தாழ்த்தப்பட்டவருடைய தலைமையில தேவர் கூட்டத்தை நடத்தினேன். தமிழகமும் எனக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா இப்ப நான் என்னுடைய கருத்து தான் எல்லாரும் வர்றாங்க. ஆக ஒரு கருத்து என்ன, தேவர் தேசிய தலைவர் அவ்வளவுதான், அவர் ஜாதி தலைவர். அந்த கருத்தை நாங்க வென்றெடுத்திருக்கிறோம். அது எல்லா தலைவர்களுமே இப்ப ஜாதி மதங்களை அப்பாற்படுத்தான் போகணும். கம்ப்யூட்டர் காலமாச்சு, அவன் வாழ்க்கை நடத்த பெருசா இருக்கு. ஜாதி யாருக்கும் சோறுபடாது, ஜாதியால உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆதாயத்துக்காக பயன்படுத்துறவங்க கொஞ்ச நாள்ல அந்த ஜாதியால அழிஞ்சு போயிடுவான். ஆக இதெல்லாம் பேசுறதுங்கிறது மக்களை துண்டாடி அந்த வாக்குகளை பெற முடியுமா என்று முயற்சி அடைகிறார்கள். ஆனால் சீமானுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவர் தெளிவாக ஒரு முடிவெடுத்து, நான் இந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த அளவு கூட்டணி வைத்துக் கொண்டு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க அவர் முயற்சி செய்தால் அவர் நினைத்த இலக்கை அடையலாம். மற்றபடி அவர் இப்போது கடைபிடிக்கிற கொள்கைகளை கடைபிடித்தால் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அவர் தனி மனித ஆதாயம் பெற்றுவிடலாம். அவர் நம்பி போறவங்களுடைய எதிர்காலம் ஒரு கவுன்சிலர் கூட ஒருத்தன் ஆக முடியாது. அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்துகிட்டே இருப்பார். நன்றிங்கய்யா. பல்வேறு கருத்துக்களை தமிழ் தேசியத்தை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.